எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விசித்ரன். சுப்பிரமணியபுரம் சிறுத்தை நிறைய படம் நடிச்சுட்டே இருக்கேன். அதே மாதிரி ஆர்கேவின் வெள்ளிமேகம். என்னோட கேரக்டர் பேர் வந்து நம்பி. இவங்க பேர் வந்து சொல்லுங்க. நமஸ்காரம், என்னோட பேர் ஸ்ருதி குஞ்சுமன். இந்த சினிமையில் வெள்ளிமேகத்தில் என் பேர் செம்பவம். சார என் ஹஸ்பண்டாய்ட்ட அபிநயிக்கணும். அவர் வீட்டுக்காரா நான் நடிச்சிருக்கேன் அப்படி சொல்லுங்க. வீட்டுக்காரா நான் நடிச்சேன். உண்மைக்கே வந்து சைனு சாவக்காரன் செம்ம கேரக்டரை கொடுத்துருக்கேன். உள்ள வச்சு விளையாடுற அளவுக்கு கொடுத்துருக்காரு கேரக்டர். இதில் எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்கேன். உண்மைக்கே அது மிகப்பெரிய மாசான சாங்கு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வை அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். உண்மைக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு. நமக்கெல்லாம் சாங்கா அடடா தூவிட்டா அடே அப்பா ஒரு மாசமா இருக்க கூட போடுறோமா அப்படி நம்ம அப்படிலாம் பண்ணாம ஒரு விஷயத்த அழகா பண்ணி வெளியில ஒரு ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த நகைச்சுவையாக பேசியே பழகி போச்சு. சீரியஸா பேசினா வரமாட்டேங்குது. ஆனாங்க சீரியஸா தான் கொடுக்குறாங்க. கத்து நல்ல முறை அழுகு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதையும் உண்மைக்கே அழகா ரசிச்சு கேமராமேன் எடுத்திருக்காரு. உண்மைக்கே சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னன்னா அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு வந்து ஊரில் ஷூட் எடுக்கிறாங்க. இங்கே வெள்ளம் நம்ம சென்னையில் பயங்கர ஒரு ஃபீலாக இருக்குது. என்னடா அது ஊரில் ஃபோன் அடித்து ஒய்ஃபிட்ட பேச முடியல அப்படிங்கும் போது இந்த படத்தோட சாங் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னோடய மனைவியோட அந்த பாடல் அப்படியே அடாப்ட் ஆகுது. அந்த சாங்கோட அதை கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா அடடா நான் எப்படி போய் என் ஒய்ஃபை பார்த்துருவேன்டா அப்படிங்கிற ஒரு பெரிய மன திருப்தி கிடச்சிருந்த இந்த படத்தில். ஆர்கேவின் வெள்ளிமேகத்தில் என்னோடய கேரக்டர் அப்படியான ஒரு கேரக்டர் சொல்லுங்க. അത് ഞങ്ങളൊരു വന്നേക്കുന്നത് ഒരു സോങ്ങിലാണ് വന്നേക്കുന്നത്. പക്ഷെ അത് വളരെ നല്ലൊരു സോങ്. ഞാൻ കേട്ടതിൽ വെച്ച് ഏറ്റവും നല്ലൊരു സോങ് ഇപ്പം ഞങ്ങൾ രണ്ടും ചെയ്ത് വെച്ചേക്കുന്നത്. സാറ് എൻ്റെ ഹസ്ബൻഡായിട്ട് വന്നേക്കുന്നത് അതിനകത്ത് സത്യം പറഞ്ഞാൽ എന്താ പറയണതെന്ന് വെച്ചാൽ ഭയങ്കര ഇൻറ്റിമസിയാണ് അതിനകത്ത്. പിന്നെ ഞങ്ങളുടെ ലൈഫാണ് അത്. ഞങ്ങളുടെ ലൈഫ് എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും ഒരു ഹസ്ബൻഡ് ഒരു വൈഫിനെ എങ്ങനെ കെയർ ചെയ്യുന്നു അതിൻ്റെ അപ്പുറമാണ് സാറ് ചെയ്ത് വെച്ചേക്കുന്നത് അതിനകത്ത്. എനിക്ക് സത്യം അത് സാറ് അത് അത് നിങ്ങൾ കാണുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും അത്. കാരണം ഭയങ്കര ഇൻറ്റിമസി, ഭയങ്കര കെയറിങ്. പിന്നെ എന്താ പറയുക, എനിക്കൊരു ഇൻസിഡൻറ്റ് ഉണ്ടാകുന്നു അതോടുകൂടി സാറിൻ്റെ റേഞ്ച് മാറുമോ പിന്നെ അതാണ് എന്നാ ഒരു ഒരു വൈഫ അഴക പാത്തക്കണോ അപ്പം ആസപ്പെട്ടിരിക്കേ എൻ വൈഫ. ആ വൈഫ നാ അഴകെല്ലാം പാത്തക്കല. இந்த பொண்ணை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருந்த கதைக்குள்ள அதை வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஓஹோ வரவா அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி கூட இல்லைம்மா நீ வர. ஆமாம் நான் அங்கே சொல்லும் போது அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பிள்ளையை தான் தூக்குவேன். இந்த பிள்ளைலாம் தூக்கும் போது ரொம்ப போராடிட்டேன் நான். இந்த பொம்பளை பிள்ளைலாம் தூக்கிலாம் நமக்கு பழக்கமே இல்லை. இப்போ பார்த்தாலும் சண்டை விடுவோம் திட்டுவோம், ரெண்டு கையில் கட்டையை போடுவாங்க, நாலு டைலாகை பேசிட்டு ஓடிடுவோம். தூக்குறதுக்குறதுலாம் ரொம்ப பெரிய போராட்டம். இந்த பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு போய் நல்ல கீழே போட்டு உடைக்கல. உடச்சிருந்தோம்னா முடிஞ்சு வச்சுக்க. அதை அன்றைக்கி நம்மளை விரட்டி விட்ருப்பாங்க. ஏன்னா அதோட அந்நிய உண்மையை தான் அவ்வளோ அழகாக எடுக்க முடியுமா அப்படின்னு உண்மைக்கே சைனு சாவகரா அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி ஒரு 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 அழகு படித்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னோடய கேரக்டர். ஏன்னா அதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கும்போது கோஆர்டினேட்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் வர மறந்து வச்சு. கோஆர்டினேட்டர் வந்து எப்படின்னா அழகாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு நெஸ்ட் நுப்பாட்டுங்க என்ன எடுக்கிறீங்கப்பா அப்படின்ட்டு நான். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்குள்ளக்குள்ளே ஒரு அன்னையோட சீன் எடுக்கிறாரு. இது எதுக்கு முதல்ல எடுக்கிறீங்க இந்த சீனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். நுப்பாட்டுறேன் அவரை இல்லை விசித்ராட்டா இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ அப்படியே அப்பச்சரி போட்டு. ஏன்னா சில சில வேர்ட்ஸு தான் கனெக்ட் ஆகுது அவங்க மலையாளத்தில் பேசும்போது. நம்ம எப்படியாவது மலையாளத்தை கற்றுக்கலாமா அப்படின்னா அதை உன்னிப்பாக கேட்கும்போது அது என்ன அதோட அதோட ஜீவன் இருக்குன்னு தெரியுது நமக்கு. நமக்கு தெரியாமையே தமிழ்லேயே பேசி பேசி மலையாளத்தில் அது என்னவாக இருக்கும் சில அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறோம். ஏன்னா உண்மைக்கே மலையாளம் பேசணும்னு ஆசைப்படும். ஏன்னா ஒரு ஒரு கேரளாவில் தமிழ்லேருந்து போய் அங்கே நம்மளை வச்சு அவ்வளோ அழகுபடுத்தி எந்த சேதாரமும் ஆகாமல் அழகாக அமைச்சு விட்றாங்க அப்படின்னா அது பெரிய சந்தோஷமாக இருக்கு. சென்னையிலேருந்து ஒரு 25 வருஷம் சினிமாக்குள்ளே இருந்துட்டு ஒரு மலையாள டைரக்டரோட படத்தில் நம்ம போய் நடிக்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்தளவுக்கு ஆத்மபூர்வமான திருப்தி ஒன்று அங்கே கிடைக்குது எனக்கு. உண்மைக்கே திருப்பி 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 சைனு சாவகராவுக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன். மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் எனக்கு. அது இந்த மீடியாவுக்காக சொல்லலை. நமக்கு யாராவது அப்படி ஒருத்தவங்க நல்ல மனிதர் கிடச்சிருவாங்க. அது ரொம்ப காலத்துக்கெல்லாம் கிடைக்காது. ஒரு 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இப்படி இயக்குனர்னாலே அவங்க நம்மளை நல்லா அழகுபடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் சைனு சாவகராவுக்கும் என்னோட நான் நன்றி சொல்லிக்கிறேன்.